வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஆர்பியிலிருந்து தற்சமயம் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்ருக்காங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் சில குறைபாடுகள் குறைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். காலி பணியிடங்கள் கணிசமாக மறைமுகமாக உயர்த்தப்படுமா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பட்டியலையும் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க. இந்த ஆண்டோடைய பிஜிடிஆர்பி முடிந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பணி நியமன ஆணை கவுன்சிலிங் மற்றும் செலெக்ஷன், பணி போஸ்டிங் போடுறது மட்டும்தான். ஸோ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த பள்ளிகள் சொந்த ஊர்லையா இல்லை எந்தெந்த இடத்துல வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்புறம் அவங்களுக்கு செலக்டிவான அந்தந்த சிஓஸ் கையில் போஸ்டிங் கொடுக்கறது தான். இதில் எப்போ நடத்தி முடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் அதிகபட்சமாக இரண்டு வாரங்கள் செப்டம்பர் இறுதியில் இந்த பணிகள் எல்லாத்தையும் தொடங்கிட்டு அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்டோபர் இறுதி வாரத்தில் போஸ்டிங் போட்டுருவாங்க. நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணிகள் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் போக ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வித்தெல்டுன்னு நிறைய பேர் வந்துட்ருக்காங்க. ஸோ வித்தெல்டுன்னு வந்தால் எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு நிறைய குழப்பத்தோடு இருக்கீங்க. ஸோ தயவுசெய்து வித்தெல்டு வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அரிது. ஸோ வித்தெல்டுல ஏன்னா நிறைய பேர் பார்த்துக்கோங்க, ஏன்னா வித்தெல்டில் வந்தவங்களில் நிறைய கம்மியான பேர் மட்டும்தான் செலெக்ஷன்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உண்மையான தகவல் தான். எப்போ பார்த்தாலும் வித்தெல்டில் வந்துட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் வித்தெல்டில் வந்துட்டிங்கனாவே நீங்கள் செலக்டன் உள்ள எலிஜிபிள் ஆகிறது மிக மிக கடினம். ஏன்னா எல்லாருமே உடனுடனே இப்போ உங்களை வித்தெல்டு போட்டாங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் போட்டுட்டாங்க, உங்களுக்கு இந்த சான்றிதழை வாங்க சொல்கிறாங்க, நீங்கள் உடனடியாக வாங்கி சப்மிட் பண்ணணும். டிஆர்பிக்கு நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான், யார் முன்னாடி சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அவங்களுக்கு எலிஜிபிள் ஆக்கி விட்ருவாங்க. ஸோ எலிஜிபிளில் ஃபைனலாக எல்லாத்துக்கிட்டையும் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்க வந்து முன்னுரிமை பட்டியலில் முன்னாடி வந்துட்டு ஸோ அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி வித்தெல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ போகுது. ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஸோ இத்தனை அந்த ஒரு 17 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே தற்சமயம் இருக்குது. இந்த 17 7 வகையான பாடப்பிரிவுகளுக்கு நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிவி அழைக்கப்பட்டவர்களுடைய விகிதம் ஓகேங்களா அதிகமாக தான் இருக்கும். அதுலேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை ஃபில்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷனுடைய டீட்டெயில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிச்சயமாக சிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் மறைமுகமாக உள்ளே வந்திருக்காங்க. காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 143 தான் இருந்தாலும் ஸோ அதுக்குள்ளார உள்ளே வந்து ஒரு 30 பேர் 40 பேர் உள்ளே வந்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வேகன்சிஸ் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குது, கார்பரேஷன் வேகன்சிஸ் இருக்குது, ட்ரைபுட்கு அந்த மாதிரி இந்த தனித்தனியான எல்லா வேகன்சிஸும் நமக்கு கால்குலேட் பண்ண, ஸோ கேட்டகரி வைஸாக பிரித்து பிரித்து இருக்கிறதுக்கு இந்த 30 வேகன்சிஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ இது அடிஷ்னலான வேகன்சிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அடிஷ்னலான கரண்ட் வேகன்சிஸ் எல்லாமே திரும்பவும் ஆட் பண்ணி திரும்பவும் இன்னும் கூட ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதனால் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4700 பக்கம் வரும் வேகன்சிஸ். ஸோ கவலையே பட வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணி உறுதி ஓகேங்களா 100%. ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸை நீங்கள் மேற்கொண்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இந்த தகவல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பணி ஆணைகளுக்காக காத்துக்கிட்டு இருங்க, விரைவில் உங்களுக்கு கிடைத்துவிடும். மீதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே நாளை மறுநாள் இல்லை இன்று கூட வெளியிட்டுருவாங்க.